வணக்கம் நான் விஷன் சமீப நாட்களாக நம்ம எஸ்எஸ் மியூசிக் சேனலில் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நான் பண்ண வீடியோஸில் ஒரு வீடியோவுக்கு கீழே நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் கடைசியில் இவரும் கமர்ஷியல் ஆங்கர் ஆகிட்டாரு அப்படின்னு இப்போ கமர்ஷியல் ஆங்கர் ஆகிட்டேனா அப்படின்னு யோசிக்கும்பொழுது அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அரசியல் இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஏன் கமர்ஷியல் இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறாங்கிறதான் கேள்வி என்ன கேட்டால் அரசியலுமே கமர்ஷியல் தான் இல்லையா இல்லைன்னு மறக்க முடியாது சினிமா அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் உலகம் அந்த கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே உட்காந்து அரசியல் பேசக்கூடிய அற்புதமான கலைஞர்களை நம்ம பார்க்குறோம் அரசியலுக்குள்ளே போயிட்டு கமர்ஷியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளையும் பார்க்குறோம் ஸோ அப்போது எல்லா இடத்துலையுமே அரசியல் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அரசியல் பேசுகிறது என்னோட ஸ்டைல் நான் கமர்ஷியல் வேணால் பண்ணலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அது மட்டும் உறுதி அளிக்க முடியும் வாத்தி படத்தோடய ட்ரெயிலர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் அந்த ட்ரெயிலர் பற்றி தான் பேச போகிறோம் சரியா வாத்தியை பற்றி பேசுகிறேன்னா வாத்தி படத்தில் ஒரு ஒரு அரசியல் பேசியிருக்கிறாங்க கல்வியில் இருக்கக்கூடிய அரசியல் அதனால் நான் அதை பற்றி பேசலான்னு முடிவு பண்ணேன் பார்க்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு கதை தெரிஞ்சிருச்சு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்குது நான் அந்த டைரக்டர் நேர்காணல் செய்யும்போது அவர் சொன்னார் இது ஒரு நைன்டீஸ் நடக்கிற கதை ஸோ அப்போ நைன்டீஸ் அப்படின்னா ஓகே கொஞ்சம் பின்தங்கி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் ஸோ பின்தங்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்துவதற்காக பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க போலருக்கு ஸோ கிட்ட இந்த பொறுப்பு வந்திருக்கு அதனால் நம்ம அந்த ஸ்கூலை டெவலப் பண்ண போகிறோம் ஐயோ நம்ம டீச்சர்ஸ்லாம் அங்கே நல்ல டீச்சர்ஸ்லாம் அங்கே போய்ட்டா நம்ம ஸ்கூலை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு வாத்தியார் கேட்குறாரு ஜூனியர் டீச்சர்ஸ் தான் இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் தான் சமுத்திர கனி பக்க வில்லன் நெகட்டிவ் ரோல் ஒரு நைன்டிஸில் வரக்கூடிய ஒரு கல்வித்தந்தை அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம நிறைய தந்தைகள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கல்வித்தந்தை கெட்டப்பில் இருக்கிறாரு நல்ல சஃபாரி எல்லாம் போட்டு ஸோ கதை புரிஞ்சிருச்சு இந்த கதையை தாண்டி படத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும் பட் நான் தனுஷ் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா நான்கு ஐந்து படங்கள் அவர் அரசியல் பேசியிருக்கிறார் ரொம்ப முக்கியமாக அசுரன் எனக்கு இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்க்கும்போது அசுரனோட கிளைமேக்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு கிளைமேக்ஸில் தன்னுடைய மகன்கிட்ட சொல்லுவார்ல நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க ரூவாக இருந்தால் புரிஞ்சுக்கிடுவானுங்க ஆனால் படிப்பை மட்டும்தான் அவனுமே பண்ண முடியாது ஸோ படித்து வந்துரு படித்த அதிகாரத்துக்கு வா படித்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவனுங்க நமக்கு செஞ்சதை திருப்பி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஸோ ஒட்டு அந்த படம் எங்கெங்கவோ பயணித்தால் கூட அந்த மெசேஜ் அதுதான் தேவர்மானோட மெசேஜ் கூட அதுதான் போய் பிள்ளைக்குலாம் படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ தனுஷ் அசுரனில் பண்ணது ஒரு தந்தையாக கல்வி பற்றி பேசுகிறாரு இந்த படத்தில் ஒரு ஆசிரியராக கல்வி பற்றி பேசுகிறாரு ஒரு டைலாக் இன்னொரு டைலாக் ஆனிச்சேன் அதாவது நம்ம பசங்கள்லாம் படிக்கன்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு படிப்பு நல்ல படிப்பு கிடைக்கல இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நல்ல படிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆனால் உங்கள் மேலே பசங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை நம்முடைய கதாநாயகி சொல்கிறாங்க ஸோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு போகிறாரு ஒரு அக்கறையோட கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட போகிறாரு அந்த ஒட்டு மொத்த ஜூனியர் டீச்சர்ஸில் ஒரு டீச்சராக போகிறாரு ஆனால் அங்கே சூழல் இவருக்கு சாதகமாக இல்லை அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சு அந்த ஸ்கூலை அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் கதை இன்னொன்று என்னென்னா நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா எந்த காலத்திலும் அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற பொறுப்பை ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் கிட்ட கொடுக்க போகிறது இல்லை வெகு சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் நம்ம ஸ்கூல் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார் அதாவது நாம் எல்லாமே டொனேஷன் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்திக்கலாம் அதுக்கு ஒரு அமைப்பு ஒரு குழு செயல்பட போகுது அப்படின்லாம் ஒன்று ஒரு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க நடந்துட்டுருக்கு அதுக்கே பெரிய எதிர்ப்பு எங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணுறதுக்கு காசு இல்லையா நாங்கள் வெளியே வந்து தான் காசு போடணுமா அப்படிங்கலாம் அங்கே வந்துச்சு அதையும் ஒரு குழுக்கிட்ட கொடுக்குறீங்க அந்த குழு வந்து குழுக்கிட்ட நாங்கள் கொடுக்குற காசில் அவங்க எந்தளவு காசு இதில் போடுவாங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி நிறைய விமர்சனம் வரும் பொழுது நைன்ட்டீஸ் நடந்த ஒரு கதையில் ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியன் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்கிறதே ஒரு பெரிய லாஜிக் பிள்ளையாக இருக்குது பட் ஒரு படம் படத்தில் என்ன வேணால் பண்ணலாம் பட் கதைக்காக ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில தனுஷ் பேசுகிற இன்னொரு வசனத்தை கவனித்தேன் பணத்தை எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் படிப்பு மட்டும்தான் மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது ஸோ ஓவராலாக நம்ம இந்த படத்தை பா ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது நமக்கு புரியுது எஜுகேஷன் பற்றி நிறைய பேசுகிறாங்க படிப்போட முக்கியத்துவம் பற்றி பேசுகிறாங்க கூடவே கல்வியில் இருக்கக்கூடிய வியாபாரம் இருக்குல்ல அதை பேசுகிறாங்க நிறைய காட்சிகளில் நம்ம சமுத்திரக்கணியோடய வசனங்களில் புரிஞ்சிக்க முடியுது காசு கொடுத்தா தாண்டா தரமான கல்வி கிடைக்கும் அப்படின்லாம் பேசுகிறது ஒரு கல்வி தந்தைகள் நம்ம ஊரில் கல்வி தந்தைகள் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அந்த கல்வி தந்தைகளின் மென்டாலிட்டி ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டிலேருந்து பேசுறாரு ஸோ பக்கா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருக்கோம்ல அப்படியான ஒரு ஒரு கல்வி தந்தையை அப்படியான ஒரு குரூப்பை எதிர்த்து போராடுற ஒரு ஹீரோவோட கதை இது எல்லாத்தையும் தாண்டி கதை நமக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ட்ரெயில் பார்த்த வரைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஹீரோக்கள் முதல்ல சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் பைலிங் ஒரு தெலுங்கு இயக்குனர் கூட ஒரு தமிழ் தெலுங்கு ஒரே நேரத்தில் இரண்டு மொழியில் வெளியான படம் அடுத்தது வாரிசு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பண்ணார் இப்போ தனுஷும் அதே மாதிரியான களம் தெலுங்கு டைரக்டர் மூணு பேருமே தெலுங்கு டைரக்டர்ஸ் இப்போ ஒரு ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல இந்த ட்ரெண்ட் எதுக்கு அப்படின்னு யோசிச்சா ஒன்றும் இல்லை இல்லை பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை வியாபாரத்தை பெருக்கிறாங்க தன்னுடைய வியாபாரம் வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது படத்தை சும்மா டப் பண்ணி வெளியிடாமல் நேரடியாகவே அந்த மொழியில் படம் வெளியிடுற ஒரு ஒரு முழுக்க முழுக்க வியாபார யுக்தி வியாபார கணக்கு தான் வேறு எந்த கணக்கு இதில் கிடையாது பட் இந்த வியாபார யுக்தி இந்த வியாபார கணக்கு ஜெயிக்குதா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி பிரின்ஸ் நமக்கு ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியும் வாரிசு வந்து வசூல் ரீதியாக பெரிய வசூல் தான் ஸோ அந்த கணக்கு ஜெயிச்சிருக்கலாம் பட் என்ன ஒரு தெலுங்கு வாடகை ரொம்ப அதிகமாக இருக்கு தெலுங்கு ஃபேமிலியை கூட கதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போதும் கலர்ஸா அதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது நிறைய தெலுங்கு வாடகை வீசுது இது ஒரு குற்றமா சொல்ல முடியாது ஒரு தெலுங்கு இயக்குனர் வந்து படம் எடுக்கும் பொழுது ஆப்வியஸ்லி ஒரு தெலுங்கு வாடையை அடிக்கத்தான் செய்யும் நம்முடைய தமிழ் இயக்குனர் இப்ப போயிட்டு தெலுங்குல ஒரு படம் எடுத்தால் கூட நிறைய தமிழ் வாடகை அடிக்கும் இந்த இயக்குநர்கள் சூஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்ந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும்போது அது ஆவியஸி நமக்கு அந்த கலர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒரு தெலுங்கு வாடையும் தெலுங்கு வாசமும் வீசத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது வாடகை வீசுறது தவறில்ல முழுக்க முழுக்க ஒரு ஒரு நமக்கு ஒட்டாத ஒரு படமாக இருக்கும்போது தான் படம் தோல்வியை தழுவக்கூடிய சூழல்கள் உருவாகும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சினிமாவுக்கு மொழி கிடையாது எல்லை கிடையாது யார் வேணா எங்கே வேணால் வந்து படம் பண்ணலாம் உலகம் முழுக்க போய் படம் பண்ணலாம் நல்ல படமாக இருக்கணும் நமக்கு பிடிச்ச படம் மாதிரி இருக்கணும் அதுதான் அப்படி இருந்துச்சுன்னா வெற்றி அடையலாம் இதை நீங்கள் இங்கே வராதிங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எங்கே வேணால் வாங்க அந்த மண்ணின் மனத்தை புரிந்து கொண்டு படம் எடுத்தான்னா படம் சக்ஸஸ் தான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து தனுஷ் அவர்களோட கரியரை நம்ம பார்த்தோம்னா அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து படம் அடிக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டர்ஸில் ஒரு முக்கியமான இடத்துல அல்லது முதன்மையான இடத்துல இருக்கார் கூட சொல்லிக்கலாம் நீங்கள் புதுப்பேட்டையிலேருந்து ஆரம்பித்து கொடி வடசென்னை கர்ணன் அசுரன் இப்போ இந்த வாத்தி எல்லாத்துலேயுமே அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் இப்போ கொடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய இன்னர் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிற படம் வட சென்னையில் நடக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் அரசியலோட தாக்கம் அதில் நிறைய இருக்கும் புதுப்பேட்டை சொல்லவே வேணாம் அரசியல்வாதிகளோட கைப்பாவே செயல்படக்கூடிய தாதாக்கள் இருக்காங்களா அந்த தாதாக்கள் உலகத்தை பற்றின படம் கர்ணன் அசுரன் ரெண்டுமே சாதி அரசியலை ரொம்ப தீவிரமா பேசிய படம் அது ஒர்க் அவுட் ஆன படமும் கூட அந்த வகையில இது கல்வியில் இருக்கக்கூடிய அரசியல பேசுகிற ஒரு படமா இருக்கிறது கர்ணனோ அசுரனோ ரொம்ப சீரியஸான படம் நான் இந்த இயக்குனர்கிட்ட வாத்தி படத்தோட இயக்கிட்ட கேட்கும் பொழுது சி ரொம்ப சீரியஸான மெசேஜை கமர்ஷியலா சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை சீரியஸான மெசேஜை சீரியஸாகவே சொல்லிடலாமா இந்த படத்தை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கவா இல்லை கமர்ஷியான படமாக எதிர்பார்க்கலாம்னு கேட்டப்போ சி பக்கா கமர்ஷியல் படம் அதுக்குள்ளே அரசியல் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் கர்ணனும் அசுரனும் எடுத்தீங்கன்னா பக்கா சீரியஸான படம் அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அடிக்காத வண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அது படமாக நமக்கு பிடிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு கமர்ஷியல் இருக்கும் பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம் என்ன நம்ம பார்க்குறோம் போகிறாரு அங்கே போய் ஒரு டீச்சர் மேலே லவ் வருது டீச்சருக்கு ஒரு மேலே லவ் வருங்கிற மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது இதுக்குள்ளே பேசக்கூடிய அரசியலை வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது தான் தெரியும் பட் பல நேரங்களில் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நடுவில் கொஞ்சம் அரசியல் பேசினா நினைக்கும் போது ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போயிடும் அரசியல் பேசினா ரொம்ப தீவிரமாக அரசியல் பேசிடணும் அதை சுற்றி அந்த ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும் அதுதான் பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கான்செப்டாக இருக்கும் ஸ்டைலாக இருக்கும் பட் இந்த படத்தில் பக்கா கமர்ஷியல் மூவி தான் நடுவில் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது பட் சொல்ல முடியாது படத்தோட செகண்ட் ஹாஃபில் தீவிரமாக அந்த கல்வியில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி வியாபாரத்தை பற்றி பேசக்கூடிய மாதிரி கூட படம் இருக்கலாம் ட்ரெய்லரை வச்சு நம்ம முழுமையாக ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது எப்போவுமே ட்ரைலர் இந்த டீசர் இந்த கிளிம்ஸு இது எல்லாத்தையுமே தாண்டி நிற்கக்கூடிய படம் அதெல்லாம் தாண்டி படத்தில் என்ன இருக்குது அதை தாண்டி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய நம்மளை எக்ஸைட் பண்ணக்கூடிய படங்கள் தான் பெரிய வெற்றி பெறும் அந்த வகையில் வாத்தி இருக்குமாங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கு புரியும் பட் தனுஷ் அவர்கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா அரசியல் பேசணும்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் பேசுவாங்க நிறைய பேர் பட் இவர் அந்த மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பேசுறதில்ல அந்த படத்துக்கு தேவையான அரசியல் வசனங்களில் நான் சொன்னேன் இல்லையா அசுரன் படத்தில் கிளைமாக்சில் பேசின வசனம் அந்த மாதிரி படத்துக்கு தேவையான அரசியலை வந்து பேசுவார் தனிப்பட்ட பஞ்ச் டயலாக்காக வெளிப்படுத்துறதில்லை அது ஒரு நல்ல குணமாக நான் பார்க்குறேன் இதுக்காக அரசியல் படம் பண்ணக்கூடாதா இந்த மாதிரி கல்வி வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் சர்ச்சையாகுமா அப்படிலாம் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம ஊரில் கல்வி ஒரு அதாவது வியாபா கல்வி என்கிற பேரில் வியாபாரம் செய்யக்கூடிய தளம் இருக்குல்ல அது ஒரு பெரிய தளம் பெரிய இன்ஃப்ளூன்ஸ் அங்கே இருக்குது பெரிய பெரிய கல்வி தந்தைகள்லாம் அரசியல் கட்சிகள் கட்சிகளில் இருப்பாங்க அல்லது கட்சியோட பின்புலத்த அரசியல் கட்சிகள்லாம் இருக்குன்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்காக பேசுவதை கொள்ள வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசலாம் தான் பேசக்கூடாது மற்றபடி பேசக்கூடிய அரசியலை சமூகத்துக்கு தேவையான அரசியலை தனுஷ் போன்றவர்கள் தனுஷுமே நிறைய தொடர்ந்து பேசணும் அப்படிங்குறதா எங்களுடைய வேண்டுகோள் எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பண்ணுவேன் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அதுதான் படத்தில் நிறைய அரசியல் இருக்குன்னு இல்லை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்